ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை2USA. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்ஸ்பர்க் வந்திருக்கோம். ஸோ பிட்ஸ்பர்க் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிளுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வந்தோம். ஸோ வந்துட்டு வேறு என்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதில் ஒன்றை கவர் பண்ணலான்னு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா டனல். ஸோ அங்கே பிட்ஸ்பர்க்கில் பார்த்து நிறைய வந்து டனல் இருந்துச்சு. அது எதற்காக அந்த டனலை கட்டியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ பிட்ஸ்பர்க் ஃபுல்லாகவே வந்து ஒஹாயோ ரிவர் க்ராஸ் ஆகுது. ஸோ அந்த ரிவரை க்ராஸ் பண்ணுறதுக்காக டனலா இல்லை அதுக்கு வேறு பிரிட்ஜு கட்டியிருந்தால் போதும், பட் டனல் வந்து நிறையா இருந்துச்சு. அதுக்குள்ளே போகிறப்பையும் நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய பிரிட்ஜு, ஏகப்பட்ட பிரிட்ஜு இருக்கும், ஒன்றொன்று ஒரு மாடலை கட்டியிருப்பாங்க. அண்ட் பிட்ஸ்பர்க்கோட டவுன் டவுனும் பார்க்குறதுக்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப பெரிய டவுன் டவுனும் கூட. இங்கே லூயிவில் கம்பேர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப பெரிய டவுன் டவுன், ஆனால் சிகாகோ அளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் இட்ஸ் அ பிக் டவுன் டவுன் வித் பிக் பிக் பில்டிங்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. டே வியூவை விட நைட் வியூ பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போது நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் டவுனில் இருக்க ஒரு இன்க்ளைனுக்கு தான் போகிறோம். அது என்ன இன்க்ளைன், அது எப்படி இருந்துச்சு, அது எவ்வளோ வருஷம் பழமையான, ரொம்ப வருஷம் பழமையானது, அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒஹாயோ ரிவர் ஃபுல்லாகவே நிறைய போட்டிங்கெல்லாம் இருந்துச்சு. அண்டு அந்த சைடு நம்ம ட்ரை பண்ணல, கொஞ்சம் டைம் இல்லாதனால போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, பட் ஏகப்பட்ட போட்டிங் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு வியூவும். இங்கே வா, டவுன் டவுன் தான் தெரியும். படிக்க தெரியாதவங்களே வச்சிருக்கோம். ஸோ சும்மா பிட்ஸ்பர்க் அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டப்போ இதுவும் காமிச்சது, நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் டிக்கெட் ப்ரைஸும் ரொம்ப கம்மி, $5 அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துடலாம். அண்ட் கிட்ஸுக்குனா இன்னமும் கம்மியாக இருக்கும். ஸோ அதோட பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அதோட கீழேயே லைக் பேஸ்லேயே பேஸ்மெண்ட்லேயே வந்து பார்க்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லொக்கேஷனை மட்டும் போட்டுட்டு போனீங்கன்னா அதோட கீழே வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம், பார்க்கிங்க்கும் பே பண்ணணும். ஸோ மெயினாக அந்த இன்க்ளைன் அதில் என்ன கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்க்ளைன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று. ஸோ அந்த ரோப் கார் மாதிரி இருக்கிறதுல மேலே போயிட்டு அதுலேயே கீழேயும் வரலாம், இல்லை மேலேயும் வந்து உங்களுக்கு ஏரியா இருக்குது. ஸோ அப்படியும் கார் அங்கே இருந்துச்சு இல்லைன்னா அப்படியே நீங்கள் இறங்கிக்கலாம். ஸோ அப் அண்ட் டவுன் இருக்குது. ஸோ ஒன்று அதோட எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வியூ, செம்மையான வியூ. அதுவும் வந்து நீங்கள் சன்செட் டைமில் போனீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து உள்ளே போயாச்சு, டிக்கெட் வாங்கியாச்சு. இவங்கெல்லாம் வந்து மேலேருந்து வந்துட்டு டிக்கெட் காமிச்சிட்டு போகிறாங்க, ஏன்னா மேலேருந்து கீழே வரவங்க கிட்ட டிக்கெட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த செக்கிங்கும் நடக்குது. ஸோ இப்போவே ஓரளவுக்கு லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகி வியூ நல்லா இருக்குது, இன்னும் போக போக சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம போகிற அந்த இன்க்ளைன். ஆக்சுவலி ஒரு ரெண்டு பேரை தவிர மற்றது எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இன்னும் ஃபுல்லி வந்து டெடிக்கேட்டட், என்ன சொல்கிறது, நமக்குன்னு மட்டும் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ரெண்டு பேர் மட்டும் எக்ஸ்ட்ரா, பட் ஸ்டில் ஓகே. ஸோ இப்போ வந்து மேலே போகுது, ஒன்றும் பயமாலாம் இல்லை. ஸோ நார்மலாக இருந்துச்சு. நீங்கள் பழனியில் ரோப் காரில் போயிருந்தீங்க அப்படின்னா அது அதே மாதிரி தான், பழனியில் இருக்குது. அப்புறம் இங்கே யூஎஸ்லன்னு பார்த்திங்கன்னா சட்டனுகாவில் இருக்குது, அப்புறம் அட்லாண்டாவில் இருக்குது. ஸோ அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஆனால் வந்து ரொம்ப பெருசு கிடையாது, கொஞ்சம் சின்னது தான். ஸோ மேலே போயாச்சு, மேலே போயிட்டு இதுதான் வியூ. நம்ம மேலே போயாச்சு, அடுத்த ஒரு இன்க்ளைன் வந்து கீழே போயிட்டுருக்கு பாருங்கள், ரோப் காரு. ஸோ ஒன்று மேலே போனால் இன்னொன்று கீழே மாற்றி மாற்றி, ரொம்ப வந்து லேட் ஆகிறதெல்லாம் கிடையாது, ஒரு 5 minutes கேப் தான். ஸோ போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. ஸோ செம்மையாக இருந்துச்சு அந்த ஒஹாயோ ரிவர் ப்ளஸ் அந்த டவுன் டவுன்,
அப்புறம் அந்த போட்ஸ் எல்லாம் இருக்கிறது, அந்த லைட்டு எல்லாமே மேலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் மேலே இருக்கோம் அப்படிங்கிறனால வெதரும் வந்து ரொம்ப ஹாட்டாக இல்லை, லைக் கொஞ்சம் கோல்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி 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 நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பிட்ஸ்பர்க் போனீங்கன்னா டவுன் டவுனில் இருக்க இந்த இன்க்ளைனை மறக்காமல் பாருங்கள், ஷியர்லி யூ வில் என்ஜாய். ஸோ வீடியோ விட ஃபோட்டோவில் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு கிளிக்ஸ் உங்களுக்காக. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதான் அதோட இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. ஃபீஸ் அண்ட் டைமிங்ஸ் எல்லாம் அதில் போட்டிருக்கேன். இது வந்து அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு உள்ளே. ஸோ அங்கே நிறைய பிக்சர்ஸ் இருந்துச்சு ஃபார் சேல் அண்ட் சாவனர்ஸ். ஆஸ் யூஷுவல் நம்ம போனால் வாங்கணும்ல, அதனால் நம்ம சாவனர்ஸ் வாங்கிறதுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். அந்த டைமில் மற்ற ஃபோட்டோஸ் எல்லாம் நான் கவர் பண்ணேன். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இது வந்து ரொம்ப பழமையானது, அப் 100-150 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணினது அப்படிங்கிறனால பில்டிங்ஸ்லாம் கொஞ்சம் பழசு, பட் ஸ்டில் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்க்ளைன் போக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த வீல். ஸோ அடுத்தது நம்ம இன்க்ளைனுக்காக கீழே போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே வந்துருச்சு. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்ல, வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கீழே வியூ, கீழே போகிறப்ப எப்படி இருக்குது அண்ட் வெளியில் எப்படி வியூ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது தாங்க கீழே போகிறப்ப இருந்த வியூ, செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே லைட்ஸ் எல்லாம் போட்டு, கீழே அந்த இன்க்ளைனுக்கும் லைட் போட்டு, அந்த ரிவர்லேயும் லைட்டு போட்டு, அங்கே வர்ற ஷிப்ஸ்லேயும் லைட்டு, டவுன் டவுனை பார்க்குறதா இல்லை இந்த வியூவை பார்க்குறதா, செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஒர்த் எக்ஸ்பீரியன்ஸிங். ஸோ $5 தான் மேலே போயிட்டு கீழே வரும்போது சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ இதான் இந்த டவுன் டவுனோட வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ வி டோட்டலி என்ஜாய்டு தி இன்க்ளைன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சென்னை டு யூஎஸ்ஏவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா. சடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.